மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்கால் அருகே திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் திரண்டு அங்கு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். காரைக்கால் அருகே திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ்குமார் வணக்கம். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள்? அதாவது மாணிக்கா, காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சன்னி சன்னதி கொண்டு அனுகிரக மூர்த்தியாக அருள்வாளித்து வரும் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கடந்த 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசித்தார். இந்நிகழ்வை சனிப்பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சனிப்பயிற்சி அடைந்து ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் சென்று சனி பகவானை தரிசனம் செய்வதன் மூலம் சனிப்பயிற்சி அன்று தரிசித்த பலன் கிட்டும் என்பதால், மேலும் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை என்பதாலும் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சனி பகவானை தரிசனம் செய்ய அதிகாலை முதலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் சனி பகவானுக்கு இன்று காலை சிறப்பு அபிஷேகமும் மகாதேவம் நடைபெற்றது. சனி பகவான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்வளித்து வருகிறார். முன்னதாக பக்தர்கள் நலன் தீர்த்த குளத்தில் புனித நீராடி களித்தீர்த்த விநாயகரை வணங்கி அங்கு சிதற தேங்காய் உடைத்து பின்னர் சனி பகவானை வழிபட்டு அவருக்கே உகந்தான எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். மேலும் இன்று பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி திருநள்ளாறு நகரம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.